என் பேரு பிரதீபா முருகன். சரியா, நான் இப்போ என்ன உங்களை ஹேண்ட் பண்ணேன்னா யூனிட் 8. யூனிட் 8 வந்து என்னன்னு தெரியலையா? என்னது யூனிட் 8ல என்ன இருக்கு தெரியல. சரியா, ஸோ தமிழ் வரலாறு, பண்பாடு, சங்ககால இலக்கியங்கள் டு இக்கால இலக்கியங்கள் வரை, திருக்குறள், விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு, தமிழ்நாட்டில் நடந்த கிளர்ச்சிகள், சரி எல்லாத்தையும், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து யூனிட் 8 நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா தமிழக வரலாறு. ஸோ தமிழக வரலாறு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழக வரலாறுனா என்ன? எப்படி நம்ம தமிழக வரலாறுனா எப்படி நம்ம சொல்கிறோம் தமிழக வரலாறுனா என்ன? அதாவது எப்படின்னா இப்போ நம்மளை யார் யார் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்க ஆட்சி பண்ணது மூலயமா அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத நம்ம எது மூலயமா கண்டுபிடிக்கிறோம்? அங்கே இருக்க ஒரு சின்ன சின்ன ஒரு கல்வெட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ யார் யார் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அது மூலயமா நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, மக்களோட நிலை எப்படி இருந்துச்சு, அரசர்கள் யார் யார், இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு படிக்கிறது தான் வரலாறு அப்படின்னு சொல்லி, தமிழக வரலாறு அப்படின்னு சொல்லி 19th நூற்றாண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 19th century இதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 20th நூற்றாண்டில் என்ன கொண்டு வராங்கன்னா அவங்க எப்படி ஆண்டாங்கன்றது மட்டும் முக்கியம் இல்லை, மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கிட்டாங்க, மக்களோட நிலை எப்படி இருந்துச்சு, மக்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20th நூற்றாண்டில் இதை பற்றி சொல்லி இதெல்லாம் சேர்ந்தது தான் வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ தமிழக வரலாறு கே பிள்ளை இவர் யார் அப்படின்னோம்னா இவர் ஒரு நூலாசிரியர். இவர் என்ன சொல்கிறாருன்னா 6 கட்டங்களாக பிரிக்கிறார். சரியா? தமிழக வரலாறு என்னென்னு பிரிக்கிறார்னா 6 கட்டங்களாக பிரிக்கிறார். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். கே பிள்ளை. கே பிள்ளை இவர் சொல்றாரு, இவர் சொல்றத வச்சு நம்ம சொல்றோம். ஓகேயா? கே பிள்ளை இவர் ஒரு வரலாற்றாசிரியர். முற்பட்ட காலம். ஸோ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை பற்றி நம்மளுக்கு எந்த கிண்ட்ஸுமே இருக்காது. ரைட்டா? ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாமே கேள்வி ஞானம் தான், அக்யூரேட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியல, இன்னும் சொல்ல முடியல. ரைட்டா? ஸோ அப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன வரும்னா சங்க காலம். சங்க காலம் நமக்கு தெரியும் இல்லையா? சங்க காலம்னா என்ன? தொல்காப்பியம். ரைட்டா? 8 தொகை, 10 பாட்டு, இந்த நூல்கள்லாம் தொகுக்கப்பட்டிருக்கும். நம்ம ஏன் அதை வந்து சங்ககாலம்னு சொல்கிறோம்னா அந்த நூல்கள்லாம் வந்து கிடச்சிருக்கனால அதை வந்து சங்ககாலம். ஸோ அதனால நம்ம அதை சொல்கிறோம். சரி, இதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பல்லவர்களோட காலம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பல்லவர் காலத்துக்கு முன்னாடி இந்த இடையில தான் கலப்பிரர்கள் காலம். கலப்பிரர்கள் சொல்லி ஒருத்தவங்களை பத்தி பாத்துருப்பீங்க. பட் ஆனா அவங்களோட வரலாறு வந்து நம்ம என்ன சொல்றோம், இருண்ட கால வரலாறுன்னு சொல்லுவோம். சோ ஏன் இருண்ட காலம்னா அவங்கள பத்தி கரெக்டான கலப்பிரர்கள் ஒருத்தர் ஆண்டாங்க, இருந்தாங்கன்ற செய்தி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுதே தவிர அவங்க அந்த காலத்துல இருக்கக்கூடிய சில நூல்கள் ஒன்று ரெண்டு வெளியே வந்திருக்கு. பட் ஆனா அதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல அவங்க காலத்துல. அதனால அந்த காலத்தை வந்து நம்ம கலப்பிரர் காலம் அல்லது இருண்ட காலம் அப்படின்னு சொல்றோம். இருண்ட காலம் யாருடைய காலத்தை சொல்றோம்? கலப்பிரர் காலத்தை சொல்றோம். இது கிட்டத்தட்ட இவங்க வந்து 300 வருஷமா ஆட்சி செஞ்சதா சொல்றாங்க. ரைட்டா? கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் நம்மளுக்கு அவங்க பத்திய பெரிய தகவல்கள் வந்து எதுவும் கிடைக்கல. ரைட்? அதுக்கப்புறம் பல்லவர் காலம். பல்லவர் தெரியும் இல்லையா? பல்லவர் முற்கால பல்லவர், பிற்கால பல்லவர் ரெண்டா பிரிப்பாங்க. மகேந்திரவர்மன், ஸ்டான் மாயா. பல்லவர் காலத்தை ஸ்டார்ட் பண்ணவர் யாரு? சிம்ம விஷ்ணு. நீங்க ஹிஸ்டரி படிக்கல, இது ஃபுல்லாமே நீங்க படிச்சிருவீங்க. ஹிஸ்டரி நம்ம இப்ப வந்து இந்த இலக்கிய இந்த தமிழக வரலாறு படிக்கிறது ஹிஸ்ட்ரி ரெண்டும் ரிலேட்டடாக தான் போகும். ஸோ அப்போ பல்லவர் காலத்தில் என்னென்ன கலைகள், கட்டடக்கலைகள், என்னென்ன நூல்கள் வெளியிட்டிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கல, அதோட சேர்த்து படிச்சுக்கணும். படித்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ பல்லவர்கள் பார்த்தோம்னா சிம்ம விஷ்ணு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, அப்புறம் அவங்களுக்கு மகேந்திரவர்மன் வந்திருப்பாரு, அப்புறம் யார் நரசிம்மவர்மன் வந்திருப்பாரு, இப்படி அவங்களோட வரலாறுகள் வந்து தெரியும். அதுக்கப்புறம் யார் வருவா? பாண்டியர்களும் சோழர்களும். ரைட்டா? இவங்க பிரியும் பாண்டியர் சோழர்களும் சோழர்களும் ஒரே பீரியட்ல தான் ஆட்சி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மத்திய காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த பீரியட்ல இருந்து பாத்தீங்கன்னா விஜயநகர அரசு இருக்கு இல்லையா, நம்ம ஹிஸ்டரி ஆர்டர் உங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் யாரு நம்மளுக்கு தெரிஞ்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் யார சொல்லுவோம்? சிந்து சமவெளி ஆரம்பிப்போம். அடுத்து யாரு? குப்தாஸ் போவோம். குப்தாக்கு அப்புறம் டெல்லி சுல்தான் வந்துடும். மராத்தாஸ், டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் மொகல்ஸ், மராத்தியரு, விஜயநகர பாமினி, இப்படி எல்லாம் வரும் இல்லையா? சோ பத்தி விஜயநகர பாமினியும் இங்க வந்து தமிழ்நாட்டுல யார் அப்ப இருப்பாங்க, விஜயநகரோட பிரதிநிதியில இங்க யார் ஆட்சி பண்ணிருப்பா? நாயக்கர். ஓகே, நாயக்கர்கள் தான் விஜயநகரோட பிரதிநிதியா இங்க வந்து ஆட்சி பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த நாயக்கர்களும் முடிவுற காலம் தான் அந்த மத்திய காலம், அவங்களோட ஆட்சி முடிகிற காலம். ரைட்டா? ஸோ மத்திய காலம் அப்படின்னு சொல்றோம். கடைசியா பிற்காலம். பிற்காலத்துல யார் வந்துருவா? பிற்கால வரலாறு.
கிழக்கு இந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்துடும், ஆங்கிலேயர் ஆட்சி வந்துடும். ஸோ இப்போ இவர் கே கே பிள்ளை வந்து எப்படி பிரிக்கிறாருன்னா ஆறு பார்ட்டா வரலாறா பிரிக்கிறார். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி அதை பிரிக்கிறார். ஸோ நம்மளுக்கு அதை பத்தின பெரிய டேட்டா நம்மளுக்கு கிடையாது. முன்னாடி காலம்னா இப்போ சிந்து சமவெளி சம்திங் அப்படி சொல்றோம் இல்லையா, அதில் வரலாறு முற்பட காலம் ஓகே அப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து சங்க காலம், சங்க இலக்கியங்கள் தோன்ற காலம், அதை வச்சு அந்த டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யார் ஆட்சி பண்ணியிருக்கா, எந்தெந்த மன்னர்கள் இருந்தாங்க அப்படின்றத சொல்லி சங்க காலத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அந்த இலக்கியங்களை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். இந்த கலப்பிரிகளை பற்றி நம்மளுக்கு தெரியல ரைட்டா. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இவங்க வராங்க. பட் அதே மாதிரி என்னது, இவங்க ஒரு 300 வருஷம் ஆட்சி செஞ்சதாக சொல்கிறாங்க, நம்மளுக்கு அது கரெக்டாக தெரியுது. ஓகே, அடுத்து வந்து பல்லவர், பல்லவர் பீரியடு, அதுக்கப்புறம் பாண்டியர் சோழர், மத்திய காலம்னா யாரும் சொல்கிறாங்க விஜயநகரம் முடியுது. அதே மாதிரி இங்கே வந்து எங்கே, இங்கே தமிழ்நாட்டில் வந்து யாரோட ஆட்சியாக இருக்கும், நாயக்கராஜ். ஏன்னா விஜயநகரத்தோட பிரதிநிதிகள் தான் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க ரைட்டா. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பாலாஜி விஸ்வநாத் அப்படின்னு சொல்லி ரைட்டா, அவங்க இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களோட பீரியடு முடியுது, இதை வந்து மத்திய காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிற்காலம் இதோட யார் வந்துடுறாங்க, நம்ம ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இப்படி ஆள் பாட்டாக நம்மளை பிரிக்கிறாங்க. ஓகே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லி நம்மளோட வரலாற புறப்பொருள் வெண்பாமலை சொல்லுது, எழுதிக்கோங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, வாளோடு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே. அப்புறம் கல்லும் தோன்றல மண்ணும் தோன்றலையாம், கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. நம்ம வீரம் செஞ்சவங்களா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி புறப்பொருள் வெண்பாமலை சொல்லுது. இது சொன்னது எதுன்னா புறப்பொருள் வெண்பாமலை. அப்போ தமிழக பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தமிழக பண்பாடு எப்படி இருக்குது அப்படின்னோம்னா, நம்மளோட பண்பாடை நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், நம்ம இப்படிதான் இருந்தோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட ஸ்லாங், நம்மளோட பேச்சு வழக்கு, நம்ம எப்படி மொழியை நம்ம எப்படி பேசியிருக்கோம், நம்மளோட உடை, நம்மளோட பண்பாடு, நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற விதம், பழகிற விதம், ஈகை குணம், கொடை குணம், விருந்தோம்பல், இப்போ ஒரு விருந்தினர் வந்தால் நம்ம எப்படி உபசோகிக்கிறோம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளோட பண்பாடை சொல்கிறோம் சரியா. ஸோ இந்த பண்பாடு அப்படின்ற சொல் வந்து பண்பாடு அப்படின்ற வேர் சொல்லிருந்து உருவானது. பண்பாடு சரியா, பண்பாடு அப்படின்றது எதோட வேர் சொல்லு, பண்பாடு என்ற வேர் சொல்லிலிருந்து உருவானது. இலக்கணம் தெரிஞ்சு நடந்த நடந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி பண்பாடு அப்படின்ற வேர் சொல்ல இருந்து பண்பாடு அப்படின்ற சொல்லு தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரைட்டா. சரியா, இந்த பண்பாடு அப்படின்ற சொல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா, டி கே சிதம்பரநாதனார். பண்பாடு என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர், பண்பாடு என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர், பண்பாடு என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி கே சிதம்பரநாதனார். டி கே சிதம்பரநாதனார். பண்பாடை பத்தி தேப்பூமி, தேப்பூமினா யாரு, மீனாட்சி சுந்தரனா ரைட்டா. அவர் சில ஒரு ஒரு லைன் சொல்லியிருக்காரு, எழுதிக்கோங்க. உடலை பற்றிய நன்னிலை, உடலை பற்றிய நன்னிலை, உடலை பற்றிய நன்னிலை, மனதை பற்றிய தூய்மை நிலை, மனதை பற்றிய தூய்மை நிலை, பேச்சின் இனிமை, இவையெல்லாம் பண்பாட்டில் அடங்கும் அப்படின்னு யார் சொல்றாருன்னா, இவர் எதுல சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தமிழும் பிற பண்பாடும் அப்படின்ற நூல்ல, தமிழும் பிற பண்பாடும் அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்காரு, தமிழும் பிற பண்பாடும் அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்காரு, பிற பண்பாடும். அடுத்து உலகம் என்பது, இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா பண்பாடை பத்தி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதான் பார்த்துட்டே வரும். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே, மேற்றே அப்படின்னா என்னன்னா பண்புடையவர்களுக்கு தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்றே. அதே மாதிரி தமிழ் எழுதும் போது இந்த பெரிய இருக்கு பக்கத்துல புள்ளி வச்சு எழுத்து எழுதக்கூடாது, அது வந்து இலக்கண பிழை.
ஒருவேளை சப்போஸ் நீங்க தமிழ் எழுதுறீங்கன்னா நம்ம மெஜாரிட்டி கொண்டது அப்படிதான். இந்த பெரிய இரு வந்துச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, புள்ளி வச்சு எழுத்து போடக்கூடாது, ரைட். அதே மாதிரி உயிரெழுத்துல ஸ்டார்ட், உயிரெழுத்து என்னது இருக்கு இல்லையா, உயிரெழுத்துல ஸ்டார்ட் பண்ற எழுத்துக்கு முன்னாடி ஒரு போடக்கூடாது, ஓர் போடணும், ரைட். அப்போ ஓர் அரசன் அப்படிதான் போடணும். எனக்கு என்ன போடுறான், ஆ போட்டிருக்காங்க, ஆனா உயிரெழுத்து, உயிரெழுத்து ஸ்டார்ட் ஆனா அதுக்கு முன்னாடி ஓர்னு போடுங்க. உயிர் மெய் எழுத்துக்கள் தெரியும்ல, காங்கியா சாங்க அந்த மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துல இப்ப மாணவன் அப்படின்னு இங்க ஒரு மாணவன், அவ்வளவுதான் வித்தியாசம். இதெல்லாம் குறைஞ்ச கரெக்டா பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு இடையில இடையில கிளாஸ் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டிங் நான் சொல்றேன், சரியா? உயர்ந்தோர் மேற்றே, தொல்காப்பியம் எது சொல்லியிருக்குன்னா தொல்காப்பியம். உயர்ந்தோர் என்பது பண்பாட்டை குறிக்கும். உயர்ந்தோர், இதுல இருக்கக்கூடிய உயர்ந்தோர் என்பது எதை குறிக்குதுன்னா பண்பாட்டை குறிக்கும். இதான் முக்கியம், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு லைன் கேட்பாங்க. உயர்ந்தோர் என்பது பண்பாட்டை குறிக்கும். இது சொன்னது இந்த இது இந்த லைன் இருக்கிறது வந்து தொல்காப்பியத்துல இருக்கு. உயர்ந்தோர் அப்படின்னா பண்பாட்டை குறிக்கும். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அப்படின்னு எழுதி கலித்தொகை எழுதிக்கோங்க. எந்தல வருது அப்படின்னம்னா கலித்தொகையில வருது. பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல், பாடறிந்து ஒழுகல், ரைட்டா? ஒழுகல் பாடறிந்து ஒழுகல், ஒழுகல் ஒழுகுதல் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே இல்ல, நல்ல வழிமுறைகளை பின்பற்றி நடக்கணும், அதான் பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறது தான் பண்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒழுகுதல் இல்லைன்னா ஒழுகல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாடறிந்து ஒழுகுதல். பண்புடையார் அடுத்தலை, பண்புடையார் பட்டுண்டுலகம், இது வந்து திருக்குறள். பண்புடையார் பட்டுண்டுலகம், பண்புடையவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. பண்புடையார் பட்டுண்டுலகம், பண்புடையார் பட்டுண்டுலகம் எழுதிட்டீங்களா? அடுத்து அதே மாதிரி நம்மளோட இதெல்லாம் முக்கியமான லைன்ஸ்ல இருக்கு. என்னென்ன பார்த்தோம் நம்ம, பண்பாடு அப்படின்றது வந்து எதுல இருந்து தோன்றதா சொல்றோம், பண்பாடுன்ற வேர் சொல்ல இருந்து தோணுச்சு. பண்பாடை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாரு, டி கே சிதம்பரம், சிதம்பரம் சிதம்பரநாதனார். ஓகே, பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க, கே கே பிள்ளையிலே இருக்கீங்களோ, சரியா? ரைட், அடுத்து என்ன பார்த்தோம், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல், கலித்தொகையில சொல்லியிருக்காங்க. நம்ம இனிமே இதெல்லாம் யார் சொல்லியிருக்கா, தேப்பூமி மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்காரு. நம்மளோட பண்பாடு வந்து ஒரு இயங்கியல் பண்பாடுன்னு சொல்றாங்க. தமிழக பண்பாடு என்னன்னு சொல்றாங்கன்னா இயங்கியல். என்ன இயங்கியல் பண்பாடுனா என்னன்னா, காலத்துக்கு ஏற்ப நம்மளோட பண்பாடுக்குள்ள எல்லாத்தையும் பூத்துக்கிறோம், ரைட்டா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி பேசணுமா, இந்த மாதிரி பேசலாம். நாகரிகம் வளர வளர எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பண்பாடுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம், ரைட்டா? அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருந்தா கூட ஸ்டார்டிங்ல எப்படி போட்டிருப்பாங்க, கேர்ள்ஸ் வந்து தாவணி போட்டிருப்பாங்க, அப்புறம் சாரி கட்டினாங்க, இப்ப சுடிதார், இப்ப அப்படி நம்ம என்ன பண்றோம், நம்மளோட பண்பாட்டை வந்து வரதை சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை நம்ம மாத்திக்கிறோம் இல்லையா. அதனால தமிழக பண்பாட்டை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு இயங்கியல் பண்பாடு எழுதிக்கோங்க. தமிழக பண்பாடு ஓர் இயங்கியல் பண்பாடு. இந்த பண்பாடை எப்படி பிரிக்கிறாங்க, இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா நம்மளோட பரிணாம வளர்ச்சிய அக வளர்ச்சி, புற வளர்ச்சி அப்படின்னு பிரிக்கிறாங்க, ரைட்டா? இதுலயே நம்மளுக்கு வந்துடும் அக வளர்ச்சி. அகம் அப்படின்னம்னா அகம் உள்ள, சரியா? உள் வளர்ச்சி, புறம்னா புற வெளி தோற்றம், ரைட்டா? சோ அந்த அக வளர்ச்சி தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னம்னா பண்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அக வளர்ச்சி என்னன்னு சொல்றோம், பண்பாடு அப்படின்னு சொல்றோம். புற வளர்ச்சிய நாகரீகம் சொல்றோம், ரைட்டா? புற வளர்ச்சி என்னன்னு சொல்றோம், நாகரீகம் சொல்றோம், ரைட்டா? அக வளர்ச்சி தான் என்னது, பண்பாடு. அப்ப பண்பாடுனா எப்படி இருக்கணும், அகத்துக்குள்ள இருக்கும். நம்ம ஒரு ஒழுக்க முடியவங்களா, வீரமுடையவங்களா, மானமுடைய இப்படி சொல்றோம் இல்லையா, இது வந்து அக வளர்ச்சி, ரைட்டா? சரியா? நம்ம நல்ல தைரியமா இருக்கிறோம், ஒழுக்கமா இருக்கணும், இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், பிறருக்கு உதவி செய்யறோம், ஒருத்தவங்க மேல இறக்கப்படுறோம், வீட்டுக்கு வந்தவங்களை வந்து உபசரிக்கிறோம், ரைட்டா? இதெல்லாம் என்னது, அக வளர்ச்சி, மனம் சார்ந்த வளர்ச்சிகள், ரைட்டா? அதை வந்து பண்பாடுன்னு சொல்றோம். நாகரிகம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் படிக்கிறதே எடுத்துக்கோங்க, முத முத குருகுல கல்வி இருக்கும், ரைட்டா? அப்ப எப்படி இருக்கும், ஒரு தரையில மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, மாணவர்கள் வந்து என்ன செய்யணும், ஆசிரியர்களுக்கு எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்து படிக்கணும், அங்கேயே ஸ்டே பண்ணி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. இப்ப வந்து ஏசில இருந்து எல்லாத்துலயுமே என்ன பண்றோம், டெவலப் ஆகிட்டே இருக்கு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நாகரீகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது புற வளர்ச்சி, ரைட்டா? கல்வி சாலையா இருக்கட்டும், நம்மளோட உடைகளா இருக்கட்டும், நம்ம வீடா இருக்கட்டும், கூரை வீட்டுல இருந்து மாடி வீடு, அடுக்கு மாடி வீடு, சோ டெவலப் ஆகிட்டே இருக்கும். இப்ப வீடுனா இத்தனை ரூம் இருக்கணும், இப்பெல்லாம் டெவலப் பண்ணணும்னா ஒரே ஹால்ல
இருந்தவங்களும் இருக்கிறாங்க. ரைட்டா, பழைய வீடுகள்லாம் நம்ம அந்த காரக்குடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யாராவது காரக்குடியில இருந்து வரீங்களா யாரும்? அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காணா இருக்காத அரண்மனை கட்டுவாங்க அடிக்கடி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன இருக்காது, அது அழகாக இருந்தாலுமே நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மாற்றிக்கிட்டே வரோம் இல்லையா? ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், நாகரிகம் சொல்கிறோம், நாகரிக வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஆனால் சங்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நாகரிகத்தையும் பண்பாடையும் ஒன்றா தான் நம்ம ஆளுங்க பார்த்துருக்காங்க. வீட்டை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற தாட்லேயே தான் அவங்க இருந்திருக்காங்க. அதனால தான் எல்லாத்தையுமே அவங்க வந்து கரெக்டாக பண்ணணும். இப்படிலாம் நம்ம நம்மளோட வரலாறு நம்மளோட இலக்கியங்கள்லாம் நீங்கள் படிக்கும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏடா இந்த அளவுக்குலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி. சரி, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பண்பாடு நாகரிகம் ஒன்று தான், ரெண்டே ஒரே மாதிரி தான் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ரைட்டா, ரைட். இப்போ பாட்டு எழுதிக்கோங்க. பெய்ய கண்டும் நஞ்சுண்ட அமைவர் திருக்குறள். பெய்ய கண்டும் நஞ்சுண் தமைவர் அஞ்சுன் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். திருக்குறள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, பகைவரா இருந்தா கூட அவங்க மனசு புண்படாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணுமா. ரைட்டா, அப்போ அவங்க வந்து பகைவராக இருந்தால் கூட அவங்களோட மனசு புண்பாடாத அளவுக்கு நடந்துக்கணும், அதுதான் நம்மளோட பண்பாடு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல நாகரிகம்னு எதை குறிக்கிறாரு, பண்பாட்டை தான் குறிக்கிறார். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவங்க, நாகரிகம் தனி பண்பாடு தனி பிரித்து பார்க்கல, ரெண்டையும் ஒன்றா தான் கலந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. ஓகே, எழுதிங்களா? அடுத்து, முந்தை இருந்து நட்டோர் குடுப்பின் முந்தை. அடுத்தது இது திருக்குறள், கீழே திருக்குறள் எழுதிட்டீங்களா, அடுத்த லைன் எழுதிக்கலாம். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர். அடுத்த லைன் எழுதிக்கோங்க, நஞ்சும் உண்பர். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். என்ன சொல்லிக்கன்னா நச்சினை. இது சொன்ன வரிகள் வந்து நச்சினை. அதாவது நம்மளோட நண்பர் வந்து என்ன கொடுக்கணும், விஷம் குடிச்சாலும் அவங்க சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவாங்களாம், நனி நாகரிகரா இருந்தாங்கன்னா. ரைட்டா, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். ஓகே, நச்சினை. அடுத்தது ஒரு திருக்குறள் எழுதிக்கோங்க. முன்பர் நனி நாகரிகர். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். திருக்குறள் மரம் போலும் கூர்மை அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். என்ன அர்த்தம்னா, அவங்க எவ்வளவுதான் ஷார்ப்பா இருந்தாலும், அறம்னா என்னதுன்னா வாளை கூர்மையாக்க உதவும் கருவி. நம்ம அப்படி தேய்ப்பாங்க இல்லையா, சாணம் பிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதே மாதிரி வாளை கூர்மையாக்க உதவும் கருவி தான் அந்த அறம். எழுதிக்கோங்க இது பக்கத்துல, வாளை கூர்மையாக்க உதவும் கருவி அறம். ரைட்டா, உங்களுக்கு ஒவ்வொரு லெசன்லயும் ஒரு நாலு திருக்குறள் நான் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். மொத்தமா படிக்கும்போது கஷ்டமா இருக்கும். திருக்குறள் நம்ம புக்ல இருக்கக்கூடிய
சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்தில் இருக்க எல்லா திருக்குறளும் நீங்கள் படிச்சிருக்கணும், அதோட மீனிங் தெரியணும் உங்களுக்கு. அதே மாதிரி அதுக்கு என்ன பொருள், அதோட அணி என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இலக்கண குறிப்பு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டினாலே இல்லை, இப்போ இதே இது குரூப் ஒரு குரூப் டூனா இலக்கண குறிப்பு கண்டிப்பாக படிச்சே ஆகணும். கொடுத்துருந்தான். அதனால வந்து இலக்கண குறிப்பு நம்ம திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்ன இருக்குது, இப்போ மரல் போல்வர்னா இது என்ன அணி அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் ஆகணும். ரைட்டா? அதோட மீனிங் என்ன, அதுக்கு என்ன பொருள், கண்டிப்பாக திருக்குறள் வந்து உங்களுக்கு பொருள் தெரியும். டெய்லி ஒரு 10 திருக்குறள் சிக்ஸ்த்து புக் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு இன்னைக்கு படித்ததே நாளைக்கு படிங்க, அப்போனா தான் ஞாபகத்தில் இருக்கும். நம்மளுக்கு பொருள் தெரிஞ்சால் போதும், நம்ம பாட்டு மனப்படமாக தெரியணும் அவசியம் இல்லை. நீங்கள் டெய்லி ரீட் பண்ணும்போது இடையில கேப் விட்டால் கூட உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். கண்டிப்பாக திருக்குறள் படிக்கணும். ஆமாம், இலக்கண குறிப்பு அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அணியும் சரி ஈஸியாக கண்டுபிடிக்கும். நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிடும். திரும்ப நீங்கள் போய் ஒன்று இப்போ நிறையவே இதெலாம் கிடைக்குது, நெட்லாம் கிடைக்குது. நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து புக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, புக்கில் அதை கூட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு டெய்லியும் ஒரு 10 திருக்குறள் அதோட பொருள் அதுக்கு என்ன மீனிங் அப்படி படிங்க. நம்ம கிளாஸ்லேயும் மேக்ஸிமம் சேர்த்து சேர்த்து ஒரு ரெண்டு இடையில சேர்த்து சேர்த்து கொடுத்துருவோம். சரியா? அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாம். அதாவது அந்த மாதிரி கூர்மையா இருக்கிற மக்கள் கூட மக்கள் பண்பு இல்லைன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பண்புடையவங்களும் இல்லைன்னா அவங்க மரத்துக்கு சமமாவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர், மக்கள் பண்பு இல்லாதவங்க எதுக்கு சமம் சொல்லிட்டாங்க, மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்டா? ரைட். அடுத்து இப்போ இதுக்குள்ள பண்பாடு வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட வரலாற்று ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்கள் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா இலக்கிய ஆதாரம், இன்னொன்று வந்து தொல்பொருள் ஆதாரம். இப்போ நம்மளுக்கு எப்படின்னு தெரியணும் இல்லையா, நம்மளே அவரோட வரலாறு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், எது மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம், ஒன்று இலக்கிய மூலியமாக தெரிஞ்சுருக்கோம், இன்னொன்று வந்து எப்படி பிரிஞ்சுக்கிட்டோம், தொல்பொருள் வரையாக தெரிஞ்சுட்டோம். சரி, இந்த இலக்கிய ஆதாரத்தை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இலக்கியம் தமிழ் இலக்கியத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கியம் அப்படி இல்லாட்டினா என்ன, தமிழ் இலக்கியம் அப்படி இல்லாட்டினா பிறமொழி இலக்கியங்கள், வெளிநாட்டவரோட குறிப்புகள். இப்போ யுவான் சுவாங் வராரு, அவர் நம்ம நாட்டை பற்றி அவர் காஞ்சியில் வந்து தங்கி இருந்து படித்தாரு அப்படின்றதெல்லாம் அவர் எழுதி வச்ச குறிப்பை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? வெளிநாட்டவர் குறிப்புகள். சரியா? வரலாற்று ஆதாரங்களை ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று இலக்கிய ஆதாரம், இன்னொன்று தொல்பொருள் ஆதாரம்னு பிரிக்கிறோம். சரியா? இந்த இலக்கிய ஆதாரத்தை ரெண்டாக பிரிக்கிறோம், தமிழ் இலக்கியம், பிறமொழி இலக்கியம் அல்லது வெளிநாட்டவர் குறிப்புன்னு இதை ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த தமிழ் இலக்கியத்தையும் ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று வந்து தொல்காப்பியம், இன்னொன்று என்னது சங்க இலக்கியங்கள் சங்கத்துக்கு, அது அதுக்கப்புறம் தொல்காப்பியம், இன்னொன்று வந்து எனது 8 தொகை 10 பாட்டு. இது சேர்த்தது 8 தொகை+10 பாட்டு. ஏன்னா முன்னாடி அரசர்கள் இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் நடந்தாங்க. இப்போ அவர் வந்து இவர் வந்து சேரமான் இருபுறை, அவருக்கு வந்து கவரி வீச ஒரு புலவர் இல்லையா, அவர் புலவர் பேர் என்ன, ஒரு புலவர் அரசியல் கிளாரா, ஒரு மன்னன் வந்து ஒரு அவர் வந்து படுத்து தூங்கிடுவார், இவர் போய் அந்த மன்னன் தூங்கிட்டாரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா விசிறி வீசி விடுவார். அந்த மன்னன் பேர் நல்ல, அந்த புலவர் பேர் என்னமோ அரசியல் கிளாரா என்னமோ சம்திங், கோவூர் கிளார் கிடையாது. ரைட்டா? அவர் மன்ன அந்த புலவர் பேரை மறந்துட்டேன். ரைட்டா? ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த 8 தொகை 10 பாட்டு தான் முன்னாடி மன்னர்கள் இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இதன் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? இது போக பல்லவர் காலம் ஸ்டார்டிங்கில் தொடங்குச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள், இது எல்லாமே என்னன்னு சொல்லிடுவோம், 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்றது தான் சங்கத்துக்கு முன்னாடி சங்க கால நூல்கள். ரைட்டா? அதை 11 மேற்கணக்கு நூல்கள் சொல்லிடுவோம். ஸோ 11 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கப்புறம் தோன்றக்கூடிய இந்த 10 திருக்குறள், ஏலாதி, ஆசாரக்கோவை, மும்மணி கோவை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம், 11 கீழ்கணக்கு நூல்கள். இப்போ நம்ம இலக்கிய வரலாறுல நம்ம அதையும் எடுத்துப்போம். ரைட்டா? ஓகே. அதில் வந்து என்னென்ன மன்னர்கள், இப்போ திருக்குறள் எழுதுறாருன்னா திருவள்ளுவரை பற்றின டேட்டா. சரி, அவர் மூலியமாக ஏதாவது நம்மளுக்கு விஷயம் தெரியும், அவர் வந்து அப்பயும் வந்து அரசன் இப்படி இருக்கணும், மக்கள் இப்படி இருக்கணும்னா அப்போ பெரிய அரசாட்சி ஒன்று நடந்திருக்கு, அதாவது அதனால தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எல்லாமே ரூல்ஸாக தான் இருக்கும். பார்த்துறீங்களா, இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருந்தால் அது நல்லாயிருக்கும், ஒரு விருந்தோம்பலாம் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து பயங்கர நாகரிகத்தில்
உயர்ந்தவங்களும் இருந்திருக்கும். அதனாலதான் அவர் அப்படி ஒரு கொள்கைகளை வச்சு ஒரு திருக்குறள் வந்து அவர் வந்து எழுதி கொடுக்குறாரு. ரைட்டா? சரி, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? அதே மாதிரி பிறமொழி இலக்கியங்கள், பிறமொழி இலக்கியங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டில் இப்போ நம்ம இப்போ குப்தாஸ் வந்து ஆட்சி பண்ணுறாங்க, இப்போ கௌடல்யர் வந்து அஷ்டசாஸ்திரம் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் வந்து யாரை பற்றி சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களை பற்றி சொல்லியிருப்பார். ரைட்டா? அசோகரோட கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கும். ஏன்னா இவங்களாம் வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணுவாங்க, வந்து வந்து ஆட்சி பண்ணுவாங்க, சென்ட்ரல் ஆட்சி பண்ணாலும் நம்ம பார்க்குறது எல்லாமே தமிழாக வராது. அப்போ அங்கே ஆட்சி பண்ணும்போது அவங்களோட குறிப்புகள் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மள யார் யார் ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? அதே மாதிரி வெளிநாட்டு குறிப்புகள், யுவாங் சுவாங், பாகியான் இவங்களாம் வராங்களே, அவங்களாம் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது போ வெளிநாட்டு நூல்கள்ல இருந்தும் நம்மளுக்கு சில குறிப்புகள் தெரியும், அதை நம்ம தனியாக சொல்கிறது எழுதிக்கலாம். ரைட்டா? அதே மாதிரி தொல்பொருள் ஆதாரங்கள், தொல்பொருள் ஆதாரங்கள் என்னென்ன வரும், கல்வெட்டு, கல்வெட்டுகள் இப்போ கோயிலெல்லாம் இருக்கி வச்சுருக்காங்க இல்லையா கல்வெட்டுகள். அடுத்து வந்து செப்பேடுகள், வேற என்ன நாணயங்கள், நாணயங்கள் அடுத்து வேற என்ன இருக்காங்க, பழம் பொருட்கள், பழம் பொருள் இல்லைனா நினைவு சின்னங்கள் எழுதிக்கணும், நினைவு சின்னங்கள், நினைவு சின்னங்கள் இதெல்லாம் வந்து தொழில் நினைவு சின்னங்கள். இப்போ நம்ம கீழடியெல்லாம் தோண்டி மண்பாண்டம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மண்பாண்டம் எப்படி இருக்கு, இது வந்து சிந்து சமவெளியோட ஒத்து இருக்கு. அப்போ நம்ம இந்த இந்த பீரியட்லேருந்தே வாழ்ந்துருக்கோம், அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன நடந்திருக்கு, அணிய தொடர்பு நடந்திருக்கு, இப்படி வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ரைட்டா? ஸோ அதாவது நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ரைட்டா? வரலாற்று ஆதாரங்களை ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று இலக்கிய ஆதாரம், இன்னொன்று தொல்பொருள் ஆதாரம் பிரிக்கிறோம். ஸோ இலக்கிய ஆதாரத்தை ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று என்ன சொல்கிறோம், தமிழ் இலக்கியம், இன்னது பிறமொழி இலக்கியம் சொல்கிறோம். தமிழ் இலக்கியத்தில் பார்த்தோம்னா நம்மளோட நூல்கள்லாம் வந்துடும். ரைட்டா? சரி, தொல்காப்பியம், தொல்காப்பியம் முன்னாடியே தோன்றது இல்லையா, மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா தொல்காப்பியம் தான். ரைட்டா? அதுக்கப்புறம் எட்டு தொகை, பத்து பாட்டு, பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாம் வந்து இதை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது போக பிறமொழி இலக்கியங்கள், வெளிநாட்டு அவரோட குறிப்புகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே தொல்பொருள் ஆதாரம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள், கல்வெட்டுகள்லாம் என்ன, கோவில் சுவர்லாம் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க. யார் யார் தஞ்சை பெரிய கோயில் போயிருக்கீங்க, அங்கே அந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும், நிறைய எழுதியிருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது சரியாக புரியாது, நல்லா உத்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல ராசா அப்படின்னு மட்டும் வரும். மற்ற நம்மளுக்கு ரொம்ப நல்லா அவ்வளோ டீப்பாக நம்மளுக்கு பார்க்க தெரியாது இல்லையா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடு ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. அதுதான் கல்வெட்டு. கோவில் செவர்களில் இல்லை அவங்க கட்டினக்கூடிய பொதி பொது பணி போகிற குளம் கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தூண் அடித்து அதில் எழுதியிருப்பாங்க, யார் யாரால் கட்டப்பட்டது அப்படின்றத எழுதியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதான் கல்வெட்டுகள். செப்ப பட்டயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தகடில், ஒன்று செம்பில் இருக்கும், அல்லாட்டினா பொண்ணில் இருக்கும், அதில் வந்து ஒரு தகட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு படம், ரஜினி முருகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி போடுவோம், இந்த அவங்க என் தாத்தா எழுதி கொடுத்த பட்டையன்னு சொல்லி தூக்கி போடுவார். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன இதில் இருக்கும், அதில் இந்த ஊரை இந்த இடத்த வந்து நான் இவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன்னு சொல்லி கொடுத்து, அதுதான் செப்பு பட்டயம். ரைட்டா? அந்த செப்பு பட்டயத்தில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காண்டி இதை வந்து மன்னர் கொடுத்துருக்காரு, என்ன விஷயத்துக்காண்டி கொடுத்தாரு, யாருக்கு கொடுத்தாரு, எந்த வருஷத்தில் கொடுத்தாரு, எந்த மன்னர் கொடுத்தாரு. ரைட்டா? இந்த டீட்டெயிலை ஃபுல்லாத்தையும் இந்த செப்பு பட்டயத்தில் எழுதி நம்ம இப்போ பட்டா சொல்கிறோம்ல, அதே மாதிரி அந்த செப்பு பட்டயத்தை வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? நாணயங்கள்லாம் இப்போ குப்தர் காலத்திலே இவர் வந்து வீணை வாசி, சமுத்திரகுப்தர் வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. அப்புறம் அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சமுத்திரகுப்தர் வந்து என்ன செய்கிறார், அவருக்கு வந்து இசையில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, அதனால அவரை கவிராஜான்னு சொல்கிறாங்க. ரைட்டா? சமுத்திரகுப்தரை வந்து கவிராஜான்னு அழைக்கிறோம். அதை எப்படி நம்ம சொல்கிறோம், அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு ஒரு நாணயத்தில் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு போஸ்டில் இருக்கார். ரைட்டா? அவர் தான் சமுத்திரகுப்தர், அவர் வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கார், அதனால தான் அவருக்கு அவர் அப்போ அவருக்கு வந்து என்ன இருக்குது, இசை மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அதனால அவர் கவிராஜா பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாணயங்கள் வச்சு எப்படி வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா செம்பா செம்பில் வெளியிடுவாங்க நாணயம், பழைய தமிழர்களோட நாணயங்கள் எப்படி இருக்குன்னா செம்பில் இருக்கும், சதுர வடிவமாக இருக்கும், அதில் நம்மளோட சின்னங்கள் மீன், புலி, இந்த மாதிரி யானை, இந்த மாதிரி பொறிச்சு அந்த சின்னங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ரைட்? அப்போ அதை வச்சு யார் யார் நம்மளை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நினைவு சின்னங்கள் பார்த்தோம் அப்படின்னா பானை, மண்பானைன்றது மண்பாண்டில் கலர் பண்ணியிருப்பாங்க. இப்போ திராவிட நாகரிகத்தில், சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண்பாண்டை வந்து என்ன கலரில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, என்ன இருப்பாங்க, சிவப்பு கலரில் பெயிண்ட் அடித்து கருப்பு கலரில் எழுதியிருக்கதா சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ இதை வச்சு அதை வந்து சிந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம தோண்டி எடுக்கையில் அதே மாதிரி கிடச்சி அதே கலரில் கிடச்சி நம்ம என்ன சொல்லுவோம், அப்போ நம்மளும் கிட்டத்தட்ட அவங்க கூட ரிலேட்டடாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அங்கே யூஸ் பண்ண இந்த கார்னியல் கல்கள் அப்படின்னா சொல்லுவாங்க, சிவப்பு நிற கல்கள் அப்படின்னு, செம்மணிக்கல், சிவப்பு நிற கல், இதெல்லாம் வந்து நம்ம இதுலேயும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி நடக்குது, கீழடி நடக்குது, உறையூர், கொடுமணல், இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. அப்போ இங்கேருந்து அந்த பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க. அப்போ முதுமக்கள் தாலி எப்படி யூஸ் பண்ணிக்காங்க, முதுமக்கள் தாலினா அவங்க அவங்களோட
இறப்பு நடைமுறை வந்து எப்படி இருக்கு ரைட்டா சார், எப்படி அவங்க வந்து இதெல்லாம் வந்து இது பண்றாங்க, நம்ம இப்ப வந்து இறந்தவங்க வந்து என்ன செய்யறோம், அப்ப அவங்களோட முறை என்னன்னா அவங்க வந்து மூணு விதமா பண்ணிருப்பாங்க. ஒன்னு வந்து தாலியில அடைச்சு வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட பொருளா யூஸ் பண்ணி புதைச்சிருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த உடலை கொண்டு போய் வெட்ட வெளியில போட்டுருவாங்க. வெட்ட வெளியில போட்டோம்னா எல்லாமே காக்கா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்க எலும்பு மட்டும் எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன பானையில வச்சு அதை உள்ள வச்சு அடைச்சு அதை மூடிருப்பாங்க. இன்னும் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா எரிச்சுட்டு அந்த சாம்பலை மட்டும் எடுத்து வச்சு அவங்களோட நினைவு சின்ன அவங்களோட பொருட்கள்லாம் வச்சு அதை வச்சு மூடியிருக்காங்க. ரைட், ஏன் அவங்க அந்த பொருட்களை வச்சு மூடியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறுபிறவி மேல நம்பிக்கை இருந்திருக்கு, அதனால அப்படி முடியும். இப்ப இதெல்லாம் அவங்க செய்யறனால நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது, அப்ப இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க, அதை வச்சுதான் நம்ம என்ன என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட வரலாறு வந்து இப்படி இருந்திருக்கு, அப்ப நம்மளும் நம்மளோட முன்னோர்களும் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிடும். சோ இதுக்குதான் இது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா தமிழக வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு, இதுதான் டாபிக் நம்மளுக்கு. இப்ப இதுதான் நம்ம பார்க்கணும். இதை இதோட நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்களோட கலைகள், கலைகள் என்னென்ன வந்து வந்துடும், சிற்பக்கலை, ஓவியக்கலை, நாடகக்கலை, இசைக்கலை, இது எல்லாமே வந்துடும். அப்போ சிற்பக்கலைன்னு எடுத்தோம்னா பல்லவாசல் எப்படி இருந்துச்சு, நம்ம பாண்டியர் எப்படி பண்ணியிருந்தாங்க, சோழர்கள் எப்படி பண்ணியிருந்தாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ரைட்டா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இன்ட்ரோ மட்டும்தான், பாயிண்ட் பாயிண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்டா, நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு எதையுமே தேடாதீங்க, ஸ்கூல் புக் டவுன்லோட் பண்ணுங்க. நம்மளோட சேர்த்து நான் சொல்கிற ஸ்டோரி நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்து சொல்லுவேன், புக்கோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து தான் உங்களுக்கு நான் தொகுத்து தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பெரிய புக் ஆத்தர்லாம் பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நீங்கள் தரவாக மனப்பாடம் படிக்கணும். ரைட்டா, எல்லா தமிழ் புக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ சிற்பக்கலைன்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், சிற்பக்கலை எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்துலையும் லெவன்த்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் புக்கில் நைன்த்தில் சிற்பக்கலை, லெவன்த்தில் சிற்பக்கலை இருக்கும். உங்களுக்கு அது ரெண்டையும் தொகுத்து நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன். ரைட்டா, ஸோ இது போக நீங்கள் அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட் வேணால் நீங்கள் திருப்பி பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க, ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், நோட்ஸ் அப்படி தான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள் புக்கு பெறட்டுன்ற அவசியம் இருக்காது. உங்களுக்கு அதுக்கு மேலேனா நீங்கள் எக்ஸ்ட்ரா போகாதீங்க, புக்கை முடிங்க. எயித் யூனிட் ரொம்ப பெருசு. ரைட்டா, அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்கூல் புக் பாருங்கள். ரைட்டா, ஓவியக்கலை வேறு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் இருக்குது. அப்போ டுவெல்த்தில் உள்ள ஓவியக்கலை ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ரைட்டா, உங்களுக்கு நடத்தும் போதே நான் சொல்லிடுவேன் இது இதில் இருக்குது, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, அதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ரைட்டா, டுவெல்த்து புக்கெலாம் தமிழ் மீடியத்தில் தான் இருக்கும், தமிழ் புக்கில் தான் டீட்டெயிலாக கொடுப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வேறு என்ன பண்ணுறது, நம்ம மெஜாரிட்டி கொஸ்டின் இப்போ அதுலேருந்து வருது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்படி எப்படி வந்து எப்படி வருதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்ததுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியும். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு பேஜை எழுதுறது. அப்போ எப்படி கொஸ்டின் கேட்குறான், எந்த மாதிரிலேருந்து கேட்குறான், ஒருவேளை அவங்க கொடுக்குற தமிழ் கரெக்டாக இங்கிலீஷில் வந்து மீனிங் கரெக்டாக வந்து வருதா அப்படி நம்மளுக்கு தெரியாது. அதனால் பெஸ்ட்டு தமிழில் படிச்சுக்கோங்க. நீங்கள் மெயின்ஸ் பேப்பருமே தமிழ் வந்து தமிழில் எழுதுங்க, உங்களுக்கு அது கொஞ்சம் நல்ல மார்க் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. தமிழ் ஆசிரியர்கள்லாம் போய் இங்கிலீஷ் எழுதும்போது அவங்க கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம நீங்கள் வந்து இது எழுதுனீங்க போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், தமிழில் எழுதுனீங்க அப்படின்னம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, என்ன பார்த்தப்ப என்ன சொன்னேன், கடைசி என்ன சொன்னேன், நினைவு சின்னங்களை பற்றி பார்த்தோம். ரைட்டா, சரி, இப்போ வந்து நம்ம இலக்கிய ஆதாரத்துக்கு போகும்போது பார்த்தோம்னா இந்த தமிழ் இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டெல்லாம் நம்ம தனியாக சங்க காலம், அதுக்கு அடுத்த டாபிக் வந்து நம்மளுக்கு சங்க காலம் முதல் இக்காலம் வரை இலக்கிய வரலாறு ரெண்டாவது டாபிக். அதில் பார்க்கும்போது இதை நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். ரைட்டா, தனி எழுப்பினா எட்டு தொகைன்னா என்னென்னு தெரியுமா, என்னென்ன நூல்கள் இருக்குன்னு, அது அகநானூறு புறநானூறு இதெல்லாம் இருக்கு. ரைட்டா, சரி, யார் இதில் தமிழ் மொழி யார், ரெண்டு பேர் மாச்சல, அதனால தான் நீங்க எல்லாரும் கொஞ்சம் விகாரமா பாக்குறீங்க, என்னமோ சொல்றாங்களே ரொம்ப நேரமா, இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும். ரைட்டா, இந்த தொகை இந்த பாட்டு இதுக்கு என்ன, நான் உங்களுக்கு சொல்லலே கொஞ்சம் புரியுற மாதிரியே சொல்றேன், உங்களுக்கு புரியாததையும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா, சோ இந்த தொகை இந்த பாட்டு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தொகைனா வந்து நிறைய புலவர்கள் எழுதியிருப்பாங்க. ரைட்டா, சரி, இப்போ இந்த இதோட புலவர்கள் ஒருத்தர் இப்போ புறநானூறுனு எடுத்தோம்னா நானூறுக்கு புறநானூறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நானூறு பாடல்களை, புறம் பிளஸ் நானூறு, புற செய்திகள் அடங்கிய நானூறு பாடல்கள் கொண்ட தொகுப்பு, அதான் புறநானூறு. ரைட்டா, அப்போ புற செய்திகள்னா என்னன்னா வெளி நடந்த விஷயங்கள், ஒரு மன்னனோட ஈகை குடம் சண்டை நடந்தது, எப்படி அந்த கைப்பற்றினாங்க, இந்த விஷயங்கள்லாம் புறம் சார்ந்த செய்திகள் எல்லாம் சொல்றது வந்து புறநானூறு. ரைட்டா, அப்ப அந்த நானூறு பாடல்களையும் வேற வேற புலவர்கள் வேற வேற காலத்துல வாழ்ந்தவங்க எழுதியிருப்பாங்க, அதை எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா, ஸோ அப்படி வேற வேற புலவர்களால் வேற வேற காலத்துல பாடப்பட்ட நூல்களை தொகுத்து கொடுக்கறனால இதுக்கு தொகை அப்படின்னு பேர். ரைட்டா, இந்த பாட்டுனா அந்த இதை வந்து ஒரே ஒரு புலவர் மட்டும்தான் எழுதியிருப்பார். திருவுருவாற்றுப்படை யார் எழுதியிருப்பார்னா நக்கீரர் மட்டும்தான் எழுதியிருப்பார், அது பாட்டு. ஒருத்தரால் எழுதப்பட்டுச்சுன்னா அது பாட்டு,
நிறைய பேர் எழுதுனதை தொகுத்து கொடுத்தோம்னா அது என்னன்னு சொல்லுவோம் தொகைன்னு சொல்லுவோம் இதை எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்லுவோம் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னம்னா பதினொன் மேற்கணக்கு நூல்கள் அப்படி இல்லாட்டினா சங்க நூல்கள் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம் ரைட்டா ரைட் அதே மாதிரி தொல்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் பார்த்துட்டோம் ரைட்டா மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டோம்னா தொல்காப்பியம் நம்ம எழுதி வச்சுக்கோங்க மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்த டயரா மட்டும் போட்டு வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்து பக்கத்தில் யூஸ் ஆகும் மிக பழமையான இலக்கண நூல் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ரைட்டா அந்த தொல்காப்பியத்தை வந்து மூணு பார்ட்டா பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டு இலக்கணம் சொல்லும் மூணாவது பாட்டு மட்டும் வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தை சொல்லும் ரைட்டா தொல்காப்பியத்தை மூணு பிரிவுகளா பிரிக்கிறாங்க தொல்காப்பியம் அப்படின்னு போட்டு மூணு பிரிவுகள் எழுதிவாங்க தொல்காப்பியம் மூணு பிரிவுகளா பிரிப்பாங்க அதுல முதல் ரெண்டு வந்து இலக்கணத்தை சொல்லும் முதல் இரண்டு வந்து இலக்கணத்தையும் மூன்றாவது பகுதி மூன்றாவது பிரிவு எழுதிக்கோங்க மூன்றாவது பிரிவு அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் இலக்கணத்தை கூறும் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் இலக்கணத்தை கூறும் சோ அகம்னா என்ன புறம்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அகம்னா என்ன உள்ள இருக்கிறது சரியா மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரைட்டா உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அகம் புறம்னா நம்ம வெளியே நடக்கிறது வெளியே விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றது புறம் சார்ந்தது இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ரைட்டா ரைட் அடுத்து பரமா இப்போ இதை வந்து நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா அடுத்து பார்க்கல பார்த்துக்குவோம் இப்போ ஹெட்டிங் எழுதிக்கோங்க பிறமொழி இலக்கியம் மற்றும் வெளிநாட்டவர் குறிப்புகள் எது எதுல என்னென்ன நூல் பத்தி சொல்றாங்க அப்படியே டேட்டா எழுதிக்கோங்க சொல்ல சொல்ல இலக்கணத்தை பத்தி சொல்லும் இலக்கணத்தை விளக்கும் தமிழ் இலக்கணத்தை கூறும் மூன்றாவது பிரிவு அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் இலக்கணத்தை சொல்லும் பிறமொழி இலக்கியங்களும் வெளிநாட்டவர் குறிப்போம் இதுல இருந்து எடுத்துக்கோம் இது நம்ம அடுத்த கிளாஸ் சேர்க்கணும் இப்ப புறநான் ஒரு தனியா எட்டு தொகையெல்லாம் ஃபுல்லாமே பார்க்கணும் பத்து பாட்டு ஃபுல்லாமே பார்க்கணும் அப்ப இதோட நம்ம சேர்த்து பார்த்துக்கோம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே பார்ப்போம் அப்ப இதை நம்ம பார்த்துக்கோம் அது இருக்கட்டும் இப்ப பிறமொழி இலக்கியங்கள் மற்றும் வெளிநாட்டவர் குறிப்புகள் அதை எழுதிக்கோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க பிறமொழி இலக்கியங்கள் மற்றும் வெளிநாட்டவர் குறிப்புகள் கௌடில்யர் 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 இவர் எழுதினது அர்த்தசாஸ்திரம் இவர் எழுதின நூல் வந்து அர்த்தசாஸ்திரம் கௌடில்யனோட ஹைபன் போட்டு அர்த்தசாஸ்திரம் எழுதிக்கணும் அர்த்தசாஸ்திரம் இது கீழே எழுதிக்கோங்க பாண்டிய நாட்டை பற்றிய சில குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அதனால அர்த்தசாஸ்திரம் நூல்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க பாண்டியரை பத்தின குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு பல்லவர்கள் வரலாற்று அறியதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்மவர்மன் காலத்தில் லோக விலாசம் அப்படின்ற ஒரு நூலும் பாரவி காலத்தில் வந்து எழுதக்கூடிய வந்து அவனி சுந்தரி கதை இதெல்லாம் வந்து பல்லவர்கள் வரலாற்று அறியதுக்கு நம்மளுக்கு யூஸாக இருக்குது எழுதிக்கோங்க சிம்மவர்மன் காலத்தில் இந்த சிம்மவர்மன் யாருன்னா இவர் பல்லவர் தான் முற்கால பல்லவர் அதாவது பல்லவர்களே வந்து முற்கால பல்லவர் இடைக்கால பல்லவர் பிற்கால பல்லவர்னு பிரிப்பாங்க பிற்கால பல்லவர் நம்மளுக்கு யாருலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா சிம்ம விஷ்ணுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரைட்டா இந்த சிம்மவர்மன்னா இடைக்கால பல்லவர்களில் போயிடுவாங்க ரைட்டா சிம்மவர்மன் காலத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட லோக விலாசம் புக்கு அப்ப சிம்மவர்மன் காலத்துல இது எழுதல இது எப்ப எழுதினாங்கன்னே தெரியல ஆனா சிம்மவர்மன் காலத்துல என்ன பண்ணிருக்காங்க திருத்தி அமைச்சிருக்காங்க கரெக்ஷன் பாத்துருக்காங்க ரைட்டா திருத்தி அமைக்கப்பட்ட லோக விலாசம்
இது ஒரு சமண நூல் பிராக்கெட்ல சமண நூல் எழுதிக்கோங்க சமண நூல் எழுதிக்கோங்க ரைட்டர் லாசம் பாரவி பாரவி பாரவின்றது ஒரு புலவர் பாரவியின் பாரவி பாரவியின் அவந்தி சுந்தரி கதை அவந்தி சுந்தரி கதை அவந்தி சுந்தரி கதை மகேந்திரவர்மனின் மத்த விலாச பிரகடனம் மகேந்திரவர்மன் இருக்காருல்லையா மகேந்திரவர்மன் யாரு பிற்கால பல்லவர் யாரு சிம்ம விஷ்ணுவோட பையன் பையன் சிம்ம விஷ்ணு தான் ஃபர்ஸ்ட் அவரோட பையன் தான் நீங்க ஹிஸ்டரி படிக்கிறது எல்லாம் படிப்பீங்க ரைட்டா சோ யார் யார் இந்த குரூப் ஒன் அப்ளை பண்ணிருக்கீங்க பண்ணல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணவங்க யார் குரூப் ஒன் அப்ளை பண்ணல ரைட் சோ இதெல்லாம் நான் படிக்க ஆரம்பிக்கணும் இப்போ யார் யார் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த எக்ஸாம்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ தான் நான் படிக்கிறேன் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அப்போனா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன லாஜிக் சொல்றேன் ஸ்கூல் புக் தரவு பண்ணுங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இப்போ 6th ல இருந்து புக் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினோம்னா 6th ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 6th ல வந்து இப்போ சிந்து சமவெளி இருக்கும் அதை படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படினோம்னா அதை திருப்பி ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணி அதுல என்ன கதை என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க ரைட்டா நம்ம ஹிஸ்டரி रिलेटेडா நிறைய வரும் ரெண்டு டாபிக்கா பிரிச்சு சயின்ஸ் டாபிக் தனி ஹிஸ்டரி டாபிக் தனியா பிரிச்சுங்க ரெண்டு பார்ட்டா பிரிச்சுங்க சோ சயின்ஸ் சயின்ஸ்ல வந்து என்னென்ன வந்துரும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதை விட்டுருங்க இங்கிட்டு ஹிஸ்டரி சைடு பார்த்தீங்க அப்படின்னோம்னா என்னென்ன வந்துடும்னா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஹிஸ்டரி வந்துடும் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபி ரைட்டா இப்போ ஸ்கூல் புக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தரவு பண்ணுங்க ரைட்டா அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் முடிக்க முடியும் ரைட்டா இப்போ காம்படிஷன் வந்து பயங்கர ஹெவியாக இருக்குது இப்போ கொரோனா வந்து நிறைய பேரை கவர்மெண்ட் எக்ஸாம் பக்கத்தில் இழுத்து விட்டுருச்சு ரைட்டா அதனால வந்து நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அடுத்து வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போகிறாங்க ரைட்டா அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிங்க ஸ்கூல் புக் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணுங்க நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் போக வேணும் 90% ஸ்கூல் புக் தான் வரும் அதனால் ஸ்கூல் புக்கை கொஞ்சம் நல்லா தரவு பண்ணுங்க சரியா திரும்பி 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 அதையே லைன் பை லைன் என்ன பண்ணுங்க முடிஞ்சால் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சரியா ரைட் ஓகே இப்போ பாரவி எழுதுனது அவனி சுந்தரி கதை மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் யார் அப்படின்னம்னா நம்ம சிம்ம விஷ்ணு ரொம்ப நேரமாக சொல்கிறோமா அவர் தான் வந்து பிற்கால பல்லவர்களை தொடங்கி வச்சிருப்பார் ரைட்டா கலப்பிரர்கள் ஆட்சி கிடைக்கும் அவங்க ஒரு ஆள் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க திருப்பி இவங்க கூட ஃபைட் பண்ணி இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னோம்னா பல்லவ ஆட்சியை சிம்ம விஷ்ணு தொடங்கிடுவார் சிம்ம விஷ்ணுவோட பையன் தான் அந்த மகேந்திரவர்மன் ரைட்டா ஸோ அந்த மகேந்திரவர்மன் எழுதுனாதான் மத்த விலாச பிரகடனம் அப்படின்ற நூல் மத்த விலாச பிரகடனம் இலக்கியங்கள் படிக்கும் போது இந்த நூல்கள்லாம் வந்து பல்லவர்களின் வரலாற்றை அறிய உதவுகிறது இவர்கள் மூலமா பல்லவர்களோட வரலாற்றை அறிஞ்சுக்கிறோம் இந்த சாஸ் வரலாறு அப்படின்னு சொல்லி எங்க சொல்லுவாங்கன்னா சீனால சொல்லுவாங்க இப்ப நம்ம எப்படி சொல்றோம் ஹிஸ்டரி அந்த மாதிரி சீனால இருக்கக்கூடிய வரலாறு வந்து சாஸ் வரலாறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாஸ் அப்படின்ற வரலாறுகள்னு சொல்லுவோம் அந்த வரலாறுல பாத்தீங்க அப்படின்னோம்னா சோழர்கள் வந்து சீதைக்கு தூது போன விஷயங்களை பத்தி அந்த வரலாறுல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க எழுதிக்கோங்க சீதைக்கு அனுப்பப்பட்ட சோழரின் தூதுகளை பற்றிய சீதைக்கு அனுப்பப்பட்ட சோழரின் தூதுகளை பற்றிய குறிப்புகள் சீதைக்கு அனுப்பப்பட்ட சோழர்களின் தூதுகளை பற்றிய குறிப்புகள் சீன நாட்டின் சாஸ் வரலாறுகளில் கிடைக்கிறது சீன நாட்டில் சாஸ் வரலாறுகளில் கிடைக்கிறது வரலாறுகளில் கிடைக்கிறது ஸோ இந்த இதெல்லாம் வந்து எதை சேர்ந்ததுன்னா முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தை சார்ந்தவையாம் இவை முதலாம் குலோத்துங்க சோழனின் காலத்தை சார்ந்தவை இதை வந்து குவா அப்படின்ற சீன பயணி உறுதிப்படுத்தி இருக்கார் சா ஜு குவா இதனை சீன பயணி சா ஜு குவா சீன பயணி ச
சா ஜு குவா இச்செய்திகளை உறுதிப்படுத்தியுள்ளார். அதே மாதிரி பொது ஆண்டு பொது ஆண்டு பொது ஆண்டுன்னு நம்ம கிபி கிமு சொல்றோம் இல்லையா, இப்ப அது வந்து என்னன்னு சொல்றோம்னா பொது ஆண்டுக்கு முன்பு பொது ஆண்டுக்கு பின்பு அப்படின்னு சொல்றோம். சோ பொது ஆண்டுக்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்தே நம்மளோட வரலாறு தோன்றிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதை எப்படி சொல்றாங்கன்னா அசோகரத கல்வெட்டுல மூவேந்தர்களை பற்றி குறிப்பு இருக்கான் ரைட்டா, அதை வச்சு பொது ஆண்டுக்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்தே நம்மளோட கல்வி நம்மளோடது வந்து நம்மளோட தமிழக வரலாறு வந்து தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எழுதிக்கோங்க, பொது ஆண்டு முன் போ ஆ மூணு எழுதிடுவோம். போ ஆ மூணு மூன்றாம் பொது ஆண்டு மூணு போட்டுதான் மூன்றாம் நூற்றாண்டு எழுதணும். மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. பொது ஆண்டுக்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டுக்கு மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. சான்று அப்படின்னு போட்டு அசோகரது கல்வெட்டு, சான்று அசோகரது கல்வெட்டு, சான்று அசோகரது கல்வெட்டு. பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, மூவேந்தரை பற்றிய குறிப்போம். மூவேந்தர்னா யாரு? சேர சோழ பாண்டியர், அவங்க தான் மூவேந்தர் சொல்லுவோம். பிராக்கெட் எழுதிக்கோங்க, சேர சோழ பாண்டியர்கள்னா மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. மூவேந்தரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இருக்கும் ஏழு வேலியில அவங்க வின் பண்ண விஷயங்கள் இருப்பாங்க. ஹிஸ்டரி படிக்கிறவங்க தெரியும். ஆமா, சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த மன்னன் பேர் சத்தியபுத்திர மன்னன். அதியமான பத்தி சொல்லியிருப்பாரு. அதியமானன்ற அதியமான நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதியமான் யாரு? அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த மன்னன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவரை பத்தி சத்தியபுத்திரன்னு சொல்லி அசோகரத கல்வெட்டுல குறிப்பிட்டிருப்பாங்க. இரண்டாம் பாறை கல்வெட்டுல குறிப்பிட்டிருப்பாங்க. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அசோகரோட கல்வெட்டுல சத்தியபுத்திரர் அதியமான சொல்லியிருப்பாங்க. தமிழ் மொழி லத்தீன் மொழி அளவிற்கு மிக பழமையானது அப்படின்னு சொன்னவர். தமிழ் மொழி லத்தீன் மொழி அளவிற்கு மிக பழமையானது யார் சொல்லியிருப்பாருன்னா சார்ஜ் எல் ஹார்ட். சார்ஜ் எல் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸர் சரியா, கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஐட்டிங்களா. எரித்ரிய கடலின் வெரி ப்ளூஸ் அப்படின்ற ஒரு நூல், அந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா எகிப்துக்கும் நம்மளுக்கும் நடந்த பண்டைய இந்தியாவும் நடந்த வணிக தொடர்பை பத்தி சொல்லியிருக்கோம். ரைட்டா, எழுதிக்கோங்க. எகிப்துக்கும் பண்டைய இந்தியாவிற்கும் நடந்த வணிக தொடர்பை பற்றி குறிப்பிடும் நூல் எரித்ரிய கடலின் வெரி ப்ளூஸ். எரித்ரிய கடலின் வெரி ப்ளூஸ் அப்படின்ற நூல் வந்து வணிகத்தில் நடந்திருக்கிறத பத்தி சொல்லியிருக்கும். எகிப்துக்கும் நம்மளுக்கு இந்தியாவுக்கும் பண்டைய இந்தியாவுக்கும் இடையில நடந்த வணிக தொடர்பை பத்தி சொல்லியிருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம்னா அரேபியாலையும் கிரேக்கத்துல இருந்தும் வந்து நிறைய வந்து கப்பல் வந்து நம்மளோட துறைமுகத்துல வந்து இருக்கும், நிறைய வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த நூல் சொல்லியிருக்கும். ரைட்டா, எழுதிக்கோங்க. அதையும் அரேபியாவில் இருந்தும் எழுதிட்டீங்களா? எரித்ரிய கடலின் வெரி ப்ளூஸ். எழுதிக்கோங்க. அரேபியாவில் இருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் வணிக பொருட்களை ஏற்றி வந்த
எண்ணற்ற நாவாய்கள் எண்ணற்ற நாவாய் நாவாய்னா படகு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க கப்பல் சொல்றோம் இல்லையா எண்ணற்ற நாவாய்கள் நாவாய் அப்படினா படகு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்தன முசிறினா என்னது ஒரு துறைமுகம் ரைட்டா ஒரு போர்ட் முசிறியில் செறிந்து கிடந்தன அப்படினே சொல்லணும் ஒரு ஹைபன் போட்டு பெரி ப்ளூஸ் இந்த நூல் தான் ஹைபன் போட்டு பெரி ப்ளூஸ் னு எழுதிக்கோங்க நூல் பூகோள நூல் பூகோள நூல் நடந்த பிலினி அடுத்து அவர் எழுதின வந்து உயிரியல் நூல் பிலினி அப்படின்னோட ஒரு ஹைபன் போட்டுக்கோங்க பிலினி இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா போகும் அடுத்தடுத்து கதையெல்லாம் ஸ்டோரிலாம் வந்துடும் அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு ரைட்டா ஓகே பிலினி இவர் எழுதின வந்து உயிரியல் நூல் இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை பற்றி நிறையா சொல்லியிருப்பார் பிலினி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை பற்றி நிறைய சொல்லியிருப்பார் பிலினி அடுத்து வந்து தாளமி தாளமிக்கு புக்ல வந்து பூகோள நூல்னு கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிக்கோங்க தாளமி போட்டு ஒரு ஹைபன் போட்டு பூகோள நூல் எழுதிக்கோங்க தாளமி ஹைபன் போட்டு பூகோள நூல் எழுதிக்கோங்க நான் இன்னொரு நூல் சொல்றேன் தாளமி எழுதின இன்னொரு நூல் வந்து உலக வரைபடம் சரியா இதுல வந்து தமிழ்நாட்டை பத்த நிறைய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு தாளமி பூகோள நூல் அப்படின்னு போட்டுட்டு திருப்பி கீழே எழுதிக்கோங்க தாளமி தாளமியின் உலக வரைபடம் என்னும் நூல் உலக வரைபடத்துலதான் ஸ்கூல் புக்ல பூகோள நூல் கொடுத்துட்டாங்க கரெக்டா மிஸ்டேக்கான்னு தெரியல அதனால அதை எதுக்கு எழுதி வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிற டேட்டால தான் நம்ம கிளைம் பண்ண முடியும் தெரியல ஒருவேளை தப்பா இருந்தா கூட ஸ்கூல் புக்ல என்ன டேட்டா இருக்கோ அதான் கிளைம் பண்ணலாம் ஓகே அதனால வந்து அந்த பூகோள நூல் அப்படியே எழுதிக்கோங்க நான் இப்ப சொல்றது வேற நூல் தாளமி எழுதுனா உலக வரைபடம் என்னும் நூல் தமிழகத்தை பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன நூல்ல வந்து தமிழகத்தை பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன தாளமியின் உலக வரைபடம் என்ற நூல் தமிழகத்தை பற்றி அறிய முடிகிறது தமிழகத்தை பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு எழுதிக்கோங்க ஏதாவது ஒரு சில வேர்டிங் இருக்கு அதை எழுதிக்கோங்க இப்ப கிரேக்கத்துல வந்து இப்ப என்னென்ன சொல்றாங்க அப்படின்றது அப்படி எழுதிக்கோங்க கிரேக்க மொழியில் இடம்பெற்ற தமிழ் சொற்கள் கிரேக்க மொழியில் இடம்பெற்றுள்ள தமிழ் சொற்கள் கிரேக்க மொழியில என்னென்ன அரிசி அரிசா இதை எழுதிக்கோங்க கருவா அப்படின்னா என்னன்னா நம்ம லவங்கம் சொல்லுவோம் இல்லையா அதை தான் கருவான்னு குறிக்கிறோம் லவங்கம் அவங்கள கார்பியன் இஞ்சி வேர் ஒவ்வொருலயும் ஒரு மாதிரி இருக்கும் இது கிரேக்கர்ல ரைட்டா பிப்பாலி பிப்பாலி பெர்பெரி
இதெல்லாம் கிரேக்கத்துல இருக்கக்கூடிய வேதம். இந்த பிப்பாளினா என்னன்னு எனக்கு தெரியல. ரைட்டா அது என்னன்னு தெரியல. ரைட்டா அரிசினா அரிசா, கருவானா லவங்கம் சொல்றோம், அத கார்பியன் அப்படி சொல்றோம். இஞ்சிவே அப்படினா ஜிஞ்சி பெராஸ் அப்படி சொல்றோம். சோ பிப்பாளின்றத பெர்பெரி அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கிரேக்கத்துல இடம்பெற்ற வார்த்தைகள். இதே மாதிரி ரோம்ல ரோம் எழுதிக்கோங்க. ரோம் வந்து துறைமுகங்களை பத்தி சொல்லியிருக்கு. ரைட்டா அதுல இடம்பெற்றுள்ள வார்த்தை தொண்டி திண்டிஸ் அப்படினு சொல்றாங்க. தொண்டி வந்து திண்டிஸ். முசிரி முசிரிஸ். பொற்காடு பகரி குமரி குமாரி. இதெல்லாம் வந்து ரோம் வந்து ரோம்ல இடம் பெற்றுள்ள நம்மளோட துறைமுகங்களோட பேர். ரைட்டா தொண்டி அதாவது என்ன சொல்றோம் திண்டிஸ் னு அவங்க சொல்றாங்க. முசிரியா முசிரிஸ். பொற்காடு பகரி குமரி குமாரி. சோ இது ஏன் எழுதி போறனா நம்ம புக்லயே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அதனால எழுதி போறேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகே வெளிநாட்டு நூல்கள் குறிப்பிடும் அடுத்தது எழுதிக்கோங்க. வெளிநாட்டு நூல்கள் குறிப்பிடும் தமிழகத்தின் வெளிநாட்டு நூல்கள் குறிப்பிடும் தமிழகத்தின் கீழை கடற்கரை துறைமுகங்கள். தமிழ்நாட்டின் கீழை கடற்கரை துறைமுகங்கள். கொற்கை அதாவது என்னன்னு சொல்லுது அப்படின்னா கொல்சாய். நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இது வந்து நிகாமா. நாகப்பட்டினம் நிகாமா. காவிரி பூம்பட்டினம் பொதுகே. காவிரி பூம்பட்டினம் சாரி கமரா. காவிரி பூம்பட்டினம் கமரா. புதுச்சேரி பொதுகே. மரக்காணம் சோ பட்மா. பட்மா சோ பட்மா. மசூலிப்பட்டினம் மசோலியா. இதெல்லாம் வந்து வெளிநாட்டு நூல்கள் வந்து நம்மளோட இதை பத்தி சொல்லக்கூடியது என்னென்ன துறைமுகத்தை பத்தி எப்படி இப்படி சொல்லுது. கொற்கையை வந்து அவங்க நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ கொல்சாயின்னா அவங்க எதை மீன் பண்றாங்கன்னா கொற்கையை மீன் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே அடுத்த எழுதிக்கோங்க. இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் கையாண்ட புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர். மருந்து வகைகளையும் கையாண்ட இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் கையாண்ட புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரட்டஸ். ஹிப்போக்ரட்டஸ் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா மிளகை இந்தியாவின் மருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எழுதிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் ஹிப்போக்ரட்டஸ் எழுதிட்டீங்களா? அடுத்து எழுதிக்கோங்க. மிளகை இந்திய மருந்து என்று குறிப்பிட்டவர். மிளகை இந்திய மருந்து என குறிப்பிட்டவர். இந்திய மருந்து என குறிப்பிட்டவர் ஹிப்போக்ரட்டஸ். நம்ம இப்ப இன்ன வரைக்கும் என்ன பாத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய வரலாறு நம்ம பாத்துருக்கோம். வரலாறு ரெண்டா பிரிச்சோம். எப்படி பிரிச்சோம்? தமிழ் இலக்கியம் பிறமொழி இலக்கியங்கள் பிளஸ் வெளிநாட்டு ஒரு குறிப்பு பார்த்தோம். தமிழ் இலக்கியம் வந்து நம்ம பேசிக் மட்டும் பார்த்துருக்கோம். அதை அடுத்தடுத்து அதில் நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா அது இருக்கட்டும். ஸோ தமிழ் இலக்கியத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். தொல்காப்பியத்தை பற்றி இருக்கு. அடுத்து வந்து பத்து எட்டு தொகை பத்து பாட்டு பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாம் வந்து நம்மளோட வரலாற்றை அறிய உதவுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். ரைட்டா. ஸோ இப்போ பிறநாட்டு அங்கிட்டு வேற என்ன பார்த்தோம்? வெளிநாட்டு குறிப்புகளில் வந்து யார் யார் இவாங்க சுவாங்க என்ன இவாங்க சுவாங்க இவங்களாம் வந்தாங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்க. இந்த இவாங்க சுவாங்க பாகியன் இவங்களை பற்றி நிறையா சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விதமான
பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரி நீங்க எல்லாம் வரும்போது அது தனியா உங்களுக்கு சொல்லுவாங்க. சோ அதை நம்ம திருப்பி இதுக்குள்ள கொண்டு வர தேவையில்லை. அதுல இல்லாதது விட்டு போனது தமிழ்நாட்டை பத்தி சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் வெளிநாட்டு ஒரு குரூப்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது போக இந்த இந்த இதெல்லாம் படிச்சுங்க. இப்போ பொற்காடு அப்படின்றத எப்படி அவங்க பண்ணாங்க, பகரி இந்த மாதிரி சொல்லல. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ரைட், ஒரு பிரேக் விட்டுட்டு அடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து மிச்சம் இந்த இதில் என்ன இருக்கு, கல்வெட்டுகள், பட்டயங்கள், நாணயங்கள், நினைவுச்சிறங்க, அதோட வரலாற்று ஆதாரங்கள் முடியுது. சரியா? ஸோ இது ரிலேட்டிவாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்கணும், தமிழர்களோட கலைகள் பார்க்கணும், அவங்களோட இசைக்கலை, ஓவியக்கலை, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ரைட்டா? சரி, நம்ம இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டு தொல்பொருட்கள் முடிப்போம், அடுத்து பார்க்கலாம். ஓகே, சரி.